Welcome to my channel Recipe for Taste. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஆனியன் போண்டா. அதுக்கு நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நடுவுல கட் பண்ணி இருக்கேன். உங்களுக்கு பெருசா வெங்காயம் இருக்கணும்னா நீங்க அப்படியே விட்டுறலாம். நான் வந்து நடுவுல இந்த மாதிரி கட் பண்ணி இருக்கேன். இப்போ நம்ம இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு புது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். நான் எல்லா வெங்காயத்தையும் உளுத்து விட்டுக்கிட்டேன். எல்லா வெங்காயமும் இருந்துச்சு. இப்போ இது கூட மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்க்கலாம். ஒன்றுனா இப்போ சாப் பண்ண இஞ்சி, குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 4-5 கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு ஸ்பூன் சோம்பு. சோம்பு போட்டால் கொஞ்சம் போண்டா நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் உப்பு இப்போதைக்கு நான் போட்டுக்கிறேன். அப்புறமா கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி 2 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கப் கடலை மாவு. நீங்கள் வந்து நான் இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்துருக்கனால நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 வெங்காயம் மட்டும்தான் எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் கடலை மாவு, அது உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம வறுக்க போகிறோம் இல்லையா போண்டா, அது வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கிற எண்ணெய், 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து மொத்தமாக நம்ம ஊற்றக்கூடாது. வெங்காயமும் வந்து தண்ணி கொஞ்சம் விடுவோம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி அளவுக்கு ரொம்பவும் நம்ம தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி அது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ரொம்ப மீடியமாக தான் இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிச்சிச்சின்னா போண்டா எல்லாம் வெளியே வேகும், உள்ளே வேகவே வேகாது. அப்புறம் இந்த மாதிரி பால் ஷேப்பில் பண்ணிக்கணும். அது வந்து அப்படியே லூஸாக தான் நீங்கள் வந்து பால் ஷேப் ஆக்கணும். டைட்டாக பண்ணிங்கன்னா, அந்த வடை மாதிரி டைட்டாக பண்ணிங்கன்னா உள்ளே சுத்தமாகவே வேகவே வேகாது. அதனால் இந்த மாதிரி நல்லா லூஸாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஹீட்டான ஆயிலில் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஃபுல்லாகவே. அப்போ தான் வந்து நல்லா உள்ளே வேகும். போட்டு எல்லா போண்டாவையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு இது பண்ணேன். இப்போ வந்து எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போண்டா வந்து வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுக்கலாம். எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு எடுத்தேன். எனக்கு வந்து 5 நிமிஷம் ஆச்சு இந்த போண்டா வந்து எல்லாம் ஃபுல்லாக வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு செட்டு. அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும், ஸ்லோவாக நீங்கள் வச்சுருந்தா தான். அதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற மாவியும் இந்த மாதிரி பால் ஷேப்பில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ போண்டா வந்து உள்ளே நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து லூஸாக மாவு உருட்டி போட்டதுனால தான் இந்த மாதிரி உள்ளே நல்லா வெந்திருக்கு.
இது வந்து சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.